இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டெஃபனைட் டைம் லேக் ரிலே. இப்போ அதனுடைய பேர்லேயே அது அந்த ரிலே என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது இருக்குது. டெஃபனைட் டைம் லேக், கண்டிப்பாக இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரிலே வந்து ரிலே கான்டாக்டு பிக்கப் ஆகி க்ளோஸ் ஆகிறது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ரிலே கண்டிப்பாக ஏற்படும். அதாவது ரிலேவோட கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகணுமோ அதில் உள்ள அந்த கரண்ட்டோ வோல்டேஜோ அந்த ரிலேவோட கான்டாக்ட் எனர்ஜைஸ் பண்ணும். எனர்ஜைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது பிக்கப் ஆகும். அதான் சொல்கிறோம், அந்த ரிலேவோட கான்டாக்ட் பிக்கப் ஆகி அது க்ளோஸ் ஆகிறது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ரிலே கண்டிப்பாக எடுத்துக்கும். இந்த குறிப்பிட்ட டைம் செட்டிங் வந்து ரிலே காயில் வழியாக போகக்கூடிய கரண்ட்டோட அளவை பொறுத்து கண்டிப்பாக இருக்காது. அதான் நோட் பண்ணிக்கணும். இந்த குறிப்பிட்ட டைம் செட்டிங் பார்த்தீங்கன்னா ரிலே காயில் வழியாக போகக்கூடிய கரண்ட்டின் அளவை பொறுத்து இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த இன்வெர்ஸ் டைம் ரிலேவில் இந்த கரண்ட்டை பொறுத்து இருக்கும், ஆனால் இதில் அந்த கரண்ட்டை பொறுத்து இருக்காது. கண்டிப்பாக இதில் டைம் ரிலே இருக்கும். இப்போ 10 செகண்டு அப்புறம் தான் ஆப்ரேட் ஆகணும், 10 செகண்டுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ஆப்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஆப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இதில் டைம் ரிலே இருக்கும். அதனால் தான் அதுக்கு பேர் டெஃபினைட் டைம் லேக் ரிலே. ஓகே வியூவர்ஸ், இது புரிஞ்சதுனால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ஃபோட்டோவில் காட்டியிருக்கோம். டைம் ரிலே ரிலே, அதாவது டெஃபினட்டாக ஏதோ ஒரு சம்திங் டைம் ரிலே இதில் இருக்கும். அதுதான் இங்கே காட்டியிருக்கோம்.